வணக்கம். செல்வகுமாரின் மாலை 5 மணி வானிலை அறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சி துறை அறிக்கையை பார்க்கவும். 2022 அக்டோபர் 21 வெள்ளிக்கிழமை மாலை ஆய்வறிக்கை. வங்கக்கடலில் உருவாயிருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதி, அதாவது இலங்கைக்கும் அந்தமானுக்கும் இடைப்பட்ட பகுதியில் ஒரு காற்று சுழற்சியாகவும், அந்தமான் பகுதியில் ஒரு காற்று சுழற்சியாகவும் இணைந்த ஒட்டுமொத்த சுழற்சியாக காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியிருக்கிறது. இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நாளை காலை வெல் மார்க்டு லோ பிரஷர், அதாவது நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக 2 ஒன்றிணைந்து தீவிரமடையும். நாளை மதியத்திற்குள் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக டிப்ரெஷனாக மாறும். இந்த ரெண்டு நிகழ்வின் பொழுதுதான் தமிழகத்துக்குள் நுழையக்கூடிய வடகிழக்கு பருவக்காற்று கொஞ்சம் வலுப்பெறும். இப்போ மெல்ல நகரும் காற்று அப்பப்போ கிடைக்குது, வடகிழக்கு காற்று, ஆனால் கண்டினியூட்டி இல்லை, தொடர்ந்து இல்லை. தொலைவில் இருக்கிற காரணத்தினால இந்த சுழற்சி தமிழகத்தில் தொடவில்லை. ஆனால் வரக்கூடிய மணி நேரங்களிலே நாளை, அதாவது 22ஆம் தேதி நாளை தமிழகத்தை நெருங்கி அதாவது அந்தமான் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த சுழற்சி சற்று மேற்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து பிறகுதான் அது வடக்கு வடகிழக்கு திசை நோக்கி நகரும். ஆக இன்னும் கொஞ்சம் நெருங்கி வரும்பொழுது கண்டிப்பாக ஆந்திர பகுதியை நெருங்கி வரும்பொழுது கண்டிப்பாக வடகடலோரம் டெல்டாவெல்லாம் வடகிழக்கு காற்று நல்ல ஃபோர்ஸாகவே நுழையும். நாளை வடகடலோர மாவட்டங்களில் நல்ல ஃபோர்ஸாக வடகிழக்கு காற்று நுழைவதற்கும், தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் நாளை வடகிழக்கு காற்று நுழைந்து வடகிழக்கு பருவக்காற்றை பருவமழையை தொடக்குவதற்கும் சாதக சூழல் தென்படுகிறது. இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் கூட வரக்கூடிய 48 மணி நேரத்திற்குள் ஒட்டுமொத்த இந்தியாவை விட்டு தென்மேற்கு பருவமழை விலகும் என்று அறிவித்து விட்டார்கள். ஆக நெருங்கிவிட்டது வடகிழக்கு பருவமழை அறிவிப்பு வழியாக என்று எடுத்துக்கொள்ளணும். கண்டிப்பாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு நாளை அல்லது நாளைய மறுதினம், நாளை அதிகாலை பெய்யக்கூடிய மழையையும் நாளை மதியம் மாலை இரவிலே பெய்யக்கூடிய மழையையும் வைத்து வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக நல்ல ஒரு அறிவிப்பு, வடகிழக்கு பருவமழை தொடங்கியது என்ற ஒரு அறிவிப்பு வரும். அறிவிப்பு வந்தாலும் நிகழ்வு விலகி செல்லும். அதன் காரணமாக தொடங்கி ஒரு 25-26 ஒரு 3 நாள் அல்லது 2 நாட்களுக்கு ஒரு இடைவெளி குடிக்கும், அவ்வளவுதான், 2 நாள். உடனடியாக அந்த புயல் போய் கரையை கடந்து செயலிழந்த பிறகு உடனடியாக காற்று திரும்பிடும். தமிழகத்தில் இன்றைக்கு மழைப்பொழிவு எப்படி இருக்கு என்று பார்ப்போம். ஏற்கனவே மழை காலையிலிருந்து தூறிக்கொண்டே இருந்தது பல மாவட்டங்களில், பிறகு டெல்டா மாவட்டங்களில் மதியத்திற்கு பிறகு அந்த தூறல் ஓய்ந்தது, ஆங்காங்கே தூறல் காணப்பட்டது, பிறகு அதுவும் விலகியது. தற்பொழுது உள் மாவட்டங்களில் மழை பொழிவு தீவிரமடைந்திருக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்டத்தின் வடக்கு பகுதி, நாமக்கல் மாவட்டம் இந்த நேரத்தில் ஏற்கனவே ஒரு மழை பொழிந்து ஓய்ந்திருக்கிறது. அதாவது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 1 மணி நேரம் நல்ல மழை கொட்டி தீர்த்தது. மதுரை மாநகரத்தில் கொட்டி தீர்த்த மழை பாவம் ஏழை, அதாவது வர்த்தகர்களின், அதாவது சாலையோர வர்த்தகர்களின் சில்லறை வியாபார மூலப்பொருட்கள் எல்லாமே சரக்கெல்லாம் அப்படியே கொஞ்சம் சேதமடைந்து மழையில் நனைந்து விட்டது, வேதனைக்குரியது. அந்த அளவிற்கு நீர் தேங்கி மதுரையில் சேதப்படுத்தியதாக தகவல் வந்திருக்கிறது. அதாவது மோசமான ஒரு தண்ணீர் தேக்கம், முழங்கால் அளவிற்கு சாலையில் தண்ணீர் தேங்கி வியாபார பொருட்கள் எல்லாம் சேதமடைந்ததாக தகவல் கிடைத்தது, வேதனை தான். இந்த நிலையில் மதுரையிலையும் கிருஷ்ணகிரியிலையும் ஈரோடு மாவட்ட வடக்கு பகுதியிலே கவுந்தம்பாடி உள்ளிட்ட பகுதியெல்லாம் நல்ல மழை பொழிந்தது. இப்பொழுது பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் படிப்படியாக மழை தீவிரமடைந்து இந்த நேரத்தில் உள்ள மழை பொழிவு மட்டும் நான் அறிவிக்கிறேன். எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டம் நல்ல மழை பொழிவு, ஆங்காங்கே நல்ல மழை பொழிந்து வருகிறது. தெற்கிலிருந்து பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்திலேயும் நல்ல மழை பொழிவு பொழிந்து வருகிறது. இப்போ இந்த தூத்துக்குடி மாவட்டம், திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி மாவட்டம் மழை தொடரும், நள்ளிரவு அதிகாலை வரைக்கும் தொடரும். அதேபோல் விருதுநகர் மாவட்டத்திலையும் மழை தொடங்கியிருக்கு. அருப்புக்கோட்டை, விருதுநகர் மற்றும் கள்ளிக்குடி
இந்த பகுதி எல்லாம் மழை வந்துருக்கு, மழை தொடங்கி இருக்கு. பந்தல்குடி, சாத்தூர் இங்கெல்லாம் இந்த மழைப்பொழிவானது, இந்த அருப்புக்கோட்டை மழை சிறுபகாசிக்கும், அப்படியே பார்த்தீங்கன்னா பெரியகுளம், ராஜபாளையம் போன்ற பகுதிக்கும், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த திருவேங்கடம் பகுதி இங்கெல்லாம் மழை பொழிந்து கொண்டிருக்கிறது. அந்த மழையெல்லாம் பார்த்தீங்கன்னா சங்கரங்கோயில் பகுதியை நோக்கியும், அதே போல் மானூர் இந்த காற்று பகுதி, மானூர் மற்றும் கயத்தாறு பகுதியில் பெய்து கொண்டிருக்கக்கூடிய கங்கை கொண்டெல்லாம் திருநெல்வேலி மாநகரத்திற்கும் அம்பாசமுத்திரம் ஆலங்குளம் பகுதிக்கும் கனமழையை கொடுக்க இருக்கிறது. இன்னும் பார்த்தீங்கன்னா ஸ்ரீவைகுண்டம் பகுதியில் தொடங்கி பெய்து கொண்டிருக்கக்கூடிய மழையெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்குநேரி, இந்த வள்ளியூர், பத்தமடை இந்த பகுதிக்கெல்லாம் வந்து மழைப்பொழிவை கொடுக்க இருக்கிறது கனமழையாக. மேலும் பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டத்திலையும் கடலோரத்திலிருந்து சற்று உள்ளே ஏற்கனவே கடலோர மழை பொழிந்திருக்கிறது, சயல்குடியெல்லாம் மற்றும் உள்ளே தற்பொழுது மழை பொழிந்திருக்கிறது. அந்த மழைப்பொழிவெல்லாம் பார்த்தீங்கன்னா விளாத்திக்குளம் பகுதிக்கும் வரும். அதே போல் மதுரை மாநகரத்திற்கும் இன்னும் மழை நீடித்து கொண்டு தான் இருக்கிறது. மேலூர், மதுரை மேலூர், மேலும் மதுரைக்கு மதுரை தெற்கு திருமங்கலம் மற்றும் பேரையூர் பகுதிக்கெல்லாம் மழை தொடங்கி இருக்கிறது. அதே போல் கொடைக்கானல் மலைப்பகுதியோட கிழக்கு பகுதியில் மழை தொடங்கியிருக்கு. அது பழனி, கொடைக்கானல், போடிநாயக்கனூர், தேனி மாவட்டம், கம்பம் பள்ளத்தாக்கு இதெல்லாம் போய் நல்ல மழையை கொடுக்க இருக்கிறது. மூணாறு, கம்பம் எல்லாமே தேனி மாவட்டத்தில் பரவலாக. மேலும் பார்த்திங்கன்னா திருச்சி மாவட்டம் வடக்கு பகுதி, அதாவது முசிறி பகுதிக்கு வர இருக்கிறது. அதே போல் முசிறி, வெங்கடாச்சலபுரம் அந்த பகுதியில் தொடங்கியிருக்கக்கூடிய மழை, கங்கவள்ளி பகுதி, சேலம் மாவட்ட, நாமக்கல் மாவட்ட, அதே போல் திருச்சி மாவட்ட எல்லைப்பகுதி, தம்மம்பட்டி பகுதியிலெல்லாம் மழை தொடங்கியிருக்கிறது. அந்த மழைப்பொழிவானது அப்படியே தென்மேற்கு திசை நோக்கி, வடகிழக்கிலிருந்து தென்மேற்கு திசை நோக்கி வந்து அது நாமக்கல், ஈரோடு, ஈரோடு மாவட்டத்தில் ஏற்கனவே மழை தொடங்கியிருக்கு. காவிரி கரையோரம், கொடுமுடியெல்லாம் அந்த மழைப்பொழிவு பார்த்திங்கன்னா சென்னிமலை, திருப்பூர் போன்ற பகுதிகளுக்கும் மழைப்பொழிவை கொடுக்கும். இன்னும் பார்த்திங்கன்னா அந்த நாமக்கல் மாவட்டம், திருச்சி மாவட்டத்தில் உருவாகிருக்கக்கூடிய மழை பார்த்திங்கன்னா அப்படியே முசிறி பெய்து, கரூர் பெய்து, அரவக்குறிச்சி பெய்து, வேடசந்தூர் பெய்து, அப்படியே தாராபுரம், பழனி எல்லாம் பெய்து, உடுமலைப்பேட்டை, பொள்ளாச்சி சுற்று வட்டாரத்துக்கு ஏற்கனவே பொள்ளாச்சியில் நல்ல மழை பொழிந்து வருகிறது. பொள்ளாச்சி நல்ல மழை பொழிந்து வருகிறது. தற்பொழுது பொள்ளாச்சியோட கொழிஞ்சாமறை, அதாவது கேரளா பகுதி, கொழிஞ்சாமறை, கொல்லங்கோடு பகுதி, கோபாலபுரம் மற்றும் அப்படியே பார்த்திங்கன்னா பொள்ளாச்சியோட மேற்கு அதாவது கிணத்துக்கடவு பகுதியில் கூட மழை பொழிந்து கொண்டிருக்கிறது. இப்படி மழைப்பொழிவானது படிப்படியாக, அதாவது ஈரோடு மாவட்டம், தருமபுரி மாவட்டத்திலையும், தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் சுற்று வட்டார பகுதியெல்லாம் மழை பொழிந்து கொண்டிருக்கிறது. இந்த மழைப்பொழிவு எல்லாமே படிப்படியாக மாலைக்கு மேல் இரவு நள்ளிரவில் விடியம் வரை, அதாவது நள்ளிரவுக்கு பின் மூன்று, அதிகாலை 3 மணி வரைக்கும் 4 மணி வரைக்கும் அனைத்து மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள், உள் மாவட்டங்கள், அதாவது திருச்சிக்கு மேற்கே, புதுக்கோட்டைக்கு தெற்கே, அதே போல் நாமக்கல், சேலம் உட்பட, கிருஷ்ணகிரி, தருமபுரி உட்பட, ஈரோடு, நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், அதே போல் திண்டுக்கல், கரூர், திருச்சி, அப்படியே பார்த்திங்கன்னா தேனி, மதுரை, புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம் மற்றும் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, விருதுநகர், இந்த மாவட்டங்கள் எல்லாம் நள்ளிரவு முழுவதுமே கனமழை காத்திருக்கிறது. அதற்கு பிறகு அதிகாலையில் இந்த மழை ஓய்ந்து, அங்கே ஓய்ந்த பிறகு கடற்காற்று வருகை அதிகாலையில் கிடைக்கும். நேற்று போல், அதாவது இன்று அதிகாலை பொழிந்தது போல, டெல்டா மாவட்டங்கள், அதாவது தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், காரைக்கால், மயிலாடுதுறை மற்றும் உள்ளே அரியலூர் மற்றும் கடலூர், உள்ளே கள்ளக்குறிச்சி, புதுச்சேரி, விழுப்புரம் மற்றும் வடகடலோர மாவட்டங்கள், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, மேலும் ஆந்திர எல்லையோரம், திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, இந்த மாவட்டங்கள் எல்லாமே நள்ளிரவுக்கு பின் மழை ஆங்காங்கே தொடங்கும். அதிகாலையில் கடலோரத்தில் நல்ல மழை கொடுக்கும். நாளை 22ஆம் தேதி சனிக்கிழமை தமிழகத்தோட கடலோர மாவட்டங்களில் மழை பொழிவு காலையில் வலுத்திருக்கும். இன்றைக்கு எதிர்பார்த்த மழை கூட பொய்த்தது, ஆனால் நாளை அப்படியெல்லாம் நல்ல மழை காத்திருக்கிறது. நாளை அந்த நிகழ்வானது சற்று மேற்கு வடமேற்கு திசை நோக்கி, அதாவது அந்தமான் பகுதியில் இருக்கிறது, அதாவது நம்முடைய ஆந்திர பகுதிக்கும் இன்னும் வட தமிழகத்தை ஒட்டி சற்று நெருங்கி வரும். அதாவது அவ்வளோ ரொம்ப தொலைவில் இருக்குது, ஆந்திராவிற்கு ரொம்ப தொலைவில் இருக்குது. ஆந்திராவில் நெருங்கி வரும்பொழுது அந்த சுழற்சியோட வெளி சுற்றானது கண்டிப்பாக வடகிழக்கு காற்றை தமிழகத்திற்குள் நாளை கண்டிப்பாக கொண்டு வரும். நாளை திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, விழுப்புரம் மாவட்டங்களில் சற்று வலுவான ஒரு காற்றாக, வடகிழக்கு காற்றாக நுழைந்து தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை டெல்டா மாவட்டங்கள் உட்பட தொடங்கிவிடும். நாளை பெய்யக்கூடிய மழையை வைத்து
நாளை இரவு மாலை இரவு பெய்யக்கூடிய மழையை வைத்து வரக்கூடிய காற்றை வைத்து நாளை ஆய்வறிக்கை முடிந்த பிறகு நாளைய மறுதினம் 23ஆம் தேதி இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் வடகிழக்கு பருவமழை தொடங்கிவிட்டதாக அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதுதான் இந்த ஆய்வறிக்கையோட முடிவு. இது இன்றைக்கு நாளைக்குள்ள மழை பொழிவை நாம் சொல்லியிருக்கோம். வரக்கூடிய நாட்கள் தீபாவளி என்ற மழை பொழிவு எப்படி இருக்கும், அடுத்த இடைவெளி எப்படி இருக்கும், அடுத்த தொடர் மழை எப்படி இருக்க போகிறது அடுத்த அறிக்கையில் வருகிறது. இணைந்திருந்து பாருங்கள்.